அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு. எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு வருடமும் பிறக்கிறது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. பிறந்தது எல்லாம் மறைந்து போக வேண்டும் என்று ஒரு நீதி இருப்பதனால டிசம்பர் 31ஆம் தேதி அது மறைந்து விடுகிறது, அடுத்த இதற்கு இடம் கொடுத்து விடுகிறது. ஒவ்வொரு பிறந்த தினம் நாம் அதற்கு முன்னாலே என்ன நல்காரியங்கள் செய்தோம், எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம், எவ்வளவு நல்ல செயல்கள் எல்லாம் செய்தோம் என்று ஒரு விதமான எண்ணங்களை கொண்டு அதை விட நல்ல செய்கைகள் எல்லாம் செய்ய வேண்டும், நல்ல பணிகள் எல்லாம் ஆற்ற வேண்டும், நல்ல தெய்வீகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் இந்த வருஷத்தில் எடுத்துக்கொண்டு அதை மேலும் தொடர்ந்து நடப்பதற்கு ஆண்டவனுக்கு நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சொல்வார்கள், ராத்திரி தூங்கப் போகும்போதோ ஆண்டவனை நினைத்து, ஆண்டவனை இன்று ஒரு நல்ல நாளாக ஆக்கிவிட்டாய், இன்று நல்ல தினத்திலே செய்த நல்ல செய்கைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல குணங்கள், நல்ல பணிகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு தீயது ஏதாவது இருந்ததனால் அதை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு இரவிலே தூங்கப் போக வேண்டும். அதே மாதிரி காலையில் எந்திருக்கும் பொழுது ஆண்டவனே நன்றாக என்னை தூங்க வைத்து எழுப்பிவிட்டாய், இன்று நான் நல்ல காரியங்களை பண்ண வேண்டும், நல்ல செயல்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும், அதற்கு ஆண்டவா நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு நற்காரியங்களை நாம் ஆரம்பித்து விட்டோம் என ஆண்டவன் அதற்கு அருள் புரிவான். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எப்பொழுதும் வழக்கமாக திருப்பூர் நண்பர்கள் எல்லாம் எதோ இடத்திலே ஒன்று சேர்ந்த திருப்பூர் இசை வழிபாடு மூலமாக ஆண்டவனை பிரார்த்தனை செய்து அதை நல்ல ஒரு பணியாக செய்து ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி நடக்க இருக்கிறது. ஆனால் திருப்பு வழி பாடிக்கொண்டு அதனால் ஒரு வழிபாடு நடத்த வேண்டும் என்று மட்டும் இருந்து விடாமல் அந்த திருப்பு வழியில் இருக்கக்கூடிய நற்செய்திகள், நல்ல வாழ்க்கை நுணுக்கங்கள், நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு உபதேசங்கள், அருணகிரிநாதர் நமக்கு அளித்த ஒரு பக்குவ நிலை ஏற்படுத்துவதற்காக அளித்த நுணுக்கமான தத்துவங்களை எல்லாம் உள்ளத்திலே உணர்ந்து அதன்படியாக ஒரு நல் வாழ்க்கை அமைவதற்கு நாம் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம். எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பது போல் எந்த வருடமும் திருப்புகழியை நன்றாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல உபதேசங்களை எல்லாம் மனத்திலே கொண்டு அதை வாழ்க்கையிலையும் எடுத்துக்கொண்டு நல் வாழ்க்கை நமக்கு அமையும்படியாக ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நன்னாளை நன்றாக ஆரம்பிப்போம். ஆண்டவன் நமக்கு துணை புரிந்து திருப்புகழ் பாடும் நண்பர்களுக்கு ஒரு விதமான குறையும் இல்லை, அந்த குறையும் இல்லாத ஒரு நிலையிலே ஆண்டவன் நம்மை வைத்திருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்து திருப்புகழை எல்லாம் பாடிக்கொண்டு அந்த திருப்புகழ் வாழ்க்கையிலே நம்மையும் ஒரு தகவை ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஒரு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். திருப்பூர் நண்பர்களுடைய அமைப்பு நல்ல பணிகளை இதுவரையும் செய்து வந்தது, இனியும் அந்த பணிகள் தொடர்ந்து வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் நடத்தி கொடுக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிந்தை ஏற்பட்டு ஆணவம் இல்லாத ஒரு நிலையிலே அன்பு வழியிலே ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் மீண்டும் புது வருட நல்வாழ்த்துக்கள், நல்வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். இந்த வருஷத்திலே அந்த பாட்டை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருஷமாக நமக்கு எவ்வளவோ வேணுங்கிற சாமான்கள், வேணுங்கிற வாழ்க்கைக்கு வேணுங்கிற உபகரணங்கள் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு
சம்சார பந்தங்களிலே வீழ்ந்து பந்துக்களை எல்லாம் ஆதரித்து அவர்களுக்கு வணங்குறதை எல்லாம் செய்து கொண்டு வாழ்க்கையை விருதாக வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் ஆண்டவன் அழைத்து நமக்கு யாரோ தந்தால்தான் அது உயர்ந்ததாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அழகான திருவுருள் பாடி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த திருப்புகளே, அந்த திருப்புகள் பாடினால் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பிரார்த்தனையிலே உன் கிருப்பை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேணும் முருகா என்று செய்யக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை முடிந்து நம்மை அந்த பிரார்த்தனை அனுகூலமாக இருக்கக்கூடியது ஆண்டவன் முருகன். அந்த முருகன் எப்படிப்பட்டவன், இயன்றிருக்கான், எப்படி இருக்கான் என்று நமக்கெல்லாம் ஒரு ஞாபகப்படுத்துவதற்கு ராமாயணத்திலிருந்து சுந்தரகாண்டத்தை எழுதி சொல்லி நமக்கெல்லாம் அதை ஞாபகப்படுத்தி அந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர்காமர் அந்த முருகன் சிவனுக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து அவருக்கு ஆசுவாசப்படுத்தினானோ அதே மாதிரி நம்மையும் அழைத்து ஆசீர்வாதப்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த வருஷம் நல்ல வருஷமாகட்டும், உலகத்துக்கு அமைதி கிடைக்கட்டும், கலகம் எல்லாம் அழிந்து போகட்டும், ஒரு நிலையான நல்வாழ்க்கை உலகத்தாகட்டெல்லாம் அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டை ஆரம்பிப்போமாக. உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள். திவேல் முருகன் கருள் போகிறேன்.